முருகாத்தி வந்து மூணு டைப் ஏறின்னு கிளாரிட்டி தமிழில் போட்டிருக்கிறோம். இது வந்து நாலாவது டைப். இது எப்படி செய்யுதுன்றத பார்க்கலாம். இந்த முருகாத்தி போடுறதுக்கு வந்து 20 அடி கவர் தேவைப்படும். 20 அடி கவரை வந்து நம்ம முதல்ல நாலாக மடிச்சிக்கணும். இப்படி நாலாக மடிச்சிக்கணும். நாலாக மடித்ததில் ஒரு பகுதியை ஒரு நீட்டாக வச்சுக்கணும். நாலாக மடித்து இந்த ஒரு கவர் வந்து தனியாக நீட்டாக விட்டுக்கணும். நாலாக மடித்ததில் இது ஒரு பகுதி. இந்த ஒரு இதில் வந்து இன்னும் இதுவும் கூட வந்து ஒரு 2 ஜான் அளவுக்கு கவர் நீட்டாக வைக்கணும். 2 ஜானு இதெல்லாம் கவர் எடுத்துக்கணும். இப்போ இதை வந்து இதுக்கு இந்தாண்டகிறத 2 மடிச்சிக்கணும். இப்போ 2 மடிச்சிட்டோம். 2 மடிச்சிட்டோம். இந்த கவரு நம்ம 4 1/4 கவர் வந்து நீட்டாக இருக்கணும். இப்போ வந்து இது இந்த இந்த நீட்டாக ஓட்ட கவர் வந்து நம்ம பக்கம் இருக்கணும். நீட்டாக ஓட்ட கவர் வந்து நம்ம பக்கம் இருக்கணும். இது இதே டைப்பில் இப்படி ஊறி இழுத்துக்கணும். நம்ம இதே டைப்பில் இழுத்து வச்சதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அடி 1/4 அடி இருந்தால் போதும். நம்மளுக்கு இந்த அளவு ஒரு ஜான் வச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்மளுக்கு இந்த அளவுக்கு எடுத்துக்கினேன். அதை வந்து இப்போ எப்படி போடுறன்றத பாருங்கள். அப்படியே இப்படி ஒரு சுற்று சுற்றணும் கையில் வச்சு. அப்படியே சுற்றிட்டு இந்த கவுத்தை எடுத்து இது மேலே வச்சுக்கணும். மேலே வச்சதுக்கப்புறம் நம்ம இந்த ஓரம் நீட்டாக ஓட்டணும்ல, அந்த கவுத்தை இப்படி இழுக்கணும். இது இழுத்ததுக்கப்புறம் இந்த கவுத்து வந்து இப்படி வாங்கி மறுபடியும் காட்டுறேன். இந்த கவர் இழுத்துட்டு இந்த கவுத்தை அப்படியே இப்படி வாங்கிக்கணும். இப்படி வாங்கி இந்த இடத்துல இப்படி சொருகிக்கணும். இப்போ கவுத்தை எல்லாம் டைட் பண்ணிங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி எடுக்க ஒரு 4 முடிச்சு போடணும். இந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஜான் அளவு வரணும். அதனால் இன்னும் நம்ம டைட் பண்ணணும். டைட் பண்ணுறதுக்கு வந்து இந்த கவர் இது இந்த கவுத்து வந்து நம்ம இந்த இழுத்து இழுத்தோம்னா இந்த இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு நமக்கு லூஸு கிடைக்கும். நமக்கு எப்படி வேணாலும் நம்ம டைட்டாக வேணாலும் பண்ணிக்கலாம், இல்லை நீட்டாக கம்மியாக எது எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணிக்கலாம். நம்ம அவ்வளோதான். இப்போ ஒரு ஜான்னு 2 அந்தளவு வச்சுக்கணும். அடுத்தது வந்து இப்படி வச்சு இப்படி ஒரு இடம் பிடிச்சிங்க. பிடிச்சி இதே இந்த கவர் வந்து பொசிஷன் வந்து மாறக்கூடாது. எப்படி இப்படி முறுக்கூடாது. பட்டை இதேமாரி இருக்கணும். அதுக்கப்புறம் அது போட்ட முதல் ஸ்டெப்பு போட்ட மாதிரி தான். 3-4 ஸ்டெப்பு வரணும். அந்த மாதிரி இந்த கவுத்து இது இப்படி போட்டுடணும். இந்த கவுத்து இப்படி இழுத்ததுக்கப்புறம் இப்படி உள்ளே வாங்கணும். இப்படி வாங்கி நம்ம டைட் பண்ணிக்கணும்.
மூணு ஊர் சரியாக இருக்கணும். மூணு ஊர் சரியாக இருந்த மாதிரி பண்ணிக்கலாம். நாலு கயிறு இது மாதிரி வரணும்னா ரெண்டு போடணும். ஒவ்வொரு கவுத்துக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து இந்த அளவு இவ்வளோ அகலம் கேப் இருக்கணும். அடுத்தது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதை மாதிரி வந்து நாலு முடிச்சு போட்டுக்கணும். இந்த நாலு முடிச்சு போட்டு முடிச்சதுக்கப்புறம் இது மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் எப்படி முருகாத்தி போடுறதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ முருகாத்தி போடுறதுக்கு வந்து அப்படியே இப்படி திருப்பிங்க, இப்படி திருப்பி வச்சிக்கின்னு இந்த கவுத்தை எடுத்து இதில் இப்படி மாட்டிக்கிங்க. இதை எடுத்து இதுக்குள்ளார அதே மாதிரி இதை எடுத்து இதுக்குள்ளார விட்டுக்கணும். விட்டுக்கினதுக்கப்புறம் இந்த முடிச்சியை வெளியே இழுக்கணும். லூஸ் பண்ணுங்க. இந்த கவுத்தை அப்படியே இழுத்தணும்னா, இழுத்ததுக்கப்புறம் இந்த கவுத்தை நம்ம இதில் கோத்துக்கணும். நம்ம இப்படி கோத்துக்கணும். அதுக்கப்புறம் இதை தூக்கிட்டு இந்த லாஸ்ட்டு இப்போ இது இப்படி எடுத்துகிட்டு இப்படி உள்ளே விட்டுக்கணும். விட்டு எடுத்து மறுபடியும் அந்த முறுக்காத்திக்குள்ளரே விடணும். இப்படி விட்டு மறுபடியும் அதுக்குள்ளே விட்டு போனோம். அதுக்கப்புறம் இது விட்டு அது அது போயிடுற வாட்டத்தில் இப்படியே வந்து முருகாத்தி ரெடி ஆகிடுச்சு. அப்படியே இறிக்க வேண்டியதான், அவ்வளோதான். முருகாத்தி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மாட்டுக்கு எப்படி கட்டுறதுன்றதை வாங்க பார்க்கலாம். மாடு வந்து அந்த முருகாத்தி கீழே போட்டதுனால இழுக்கும்போதே மாடு நிற்கும், மோகனாங்கர் போட்ட மாதிரி நிற்கும். அதே வேறு மாடலில் வந்து மாடு கொஞ்சம் கஷ்டமாக நம்ம இழுக்கிறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த டைப்பு முருகாத்தி மோதரை போடுறதுனால நம்மளுக்கு வந்து மாட்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாடு மோகனாங்கர் போட்டால் மாடு எந்த அளவு நிற்கிதோ அதேமாரி இந்த அந்த மோதரையில் மாடு அப்படியே நிற்கும். அப்படியே இது இவ்வளோ தான். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிடுது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.